ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரிதல். இன்றைக்கி நம்ம அருமையான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாக 10 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் பிக்னர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப எளிமையாக கற்றுக்கிட்டு செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போல் புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இப்போ நான் கடாயை சூடுபடுத்தி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானது கொஞ்சமாக முந்திரி திராட்சையை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் மீதம் இருக்கு நெய்யில் நான் 1 கப் பாயாச சீமியாக எடுத்திருக்கேன். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, கைவிடாமல். நல்லா ப்ரௌனாக வரணுங்க. இப்போ பாருங்கள், 3 நிமிஷத்தில் நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்தாச்சு. இது தாங்க கரெக்டான பக்குவோம். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி கரெக்டான அளவுங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. இப்போ தண்ணி கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அடுப்பை சிம்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணலாங்க. இப்போ சேமியா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் தான் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் 1/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. 1 கப் சேமியாவுக்கு 1/4 கப் நாட்டு சர்க்கரை கரெக்டான அளவுங்க. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சதில் டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சுங்க இந்த ஸ்வீட்டு. இப்போ சர்க்கரை கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 1-2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ நம்மளோட சேமியா கேசரி ரொம்ப ஈஸியாக 10-7 நிமிடம் தாங்க ஆச்சு, செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக 1 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இதில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. நான் நெய் சேர்க்கலைங்க. நீங்கள் நெய் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேமியா கேசரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம். பிகினர்ஸ் இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு அசத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த கேசரி ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சேமியா கேசரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.